எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்களுக்கு 2022 நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியை பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதாவது கோச்சார பலன்கள் எல்லாமே உங்களோட ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கிறாரோ, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு எத்தனாவது இடத்துல ராகு கேதுக்கள் வராங்க அப்படிங்கறத வச்சுதான் பலன் பார்க்கணுமே தவிர உங்க லக்னத்தை வச்சு நிச்சயமா பார்க்க கூடாது. இங்க சொல்ற பலன் அப்படின்னு உங்களோட ராசியை வச்சுதான். இதனால் வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்பொழுது பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கேது அப்படிங்கிறது உங்க ராசியின் மேலேயே இருந்துட்டு இப்போ வந்து பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போக போறாரு. இது வந்து உங்களுக்கு நல்லதான்னு கேட்டா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நிச்சயமாக நன்மையான பலனை தான் கொடுக்கும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்திர பாவம்னு சொல்லுவோம், 7ஆம் இடம் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், 7ஆம் இடம் வந்து நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். 7ஆம் இடத்துல அந்த ராகு அப்படிங்கிறது இருக்கும்பொழுது திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படி விஷயத்த கொடுத்துருக்கும், நிறைய வந்து விரிசல்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துக்குள்ள. இப்போ வந்து அந்த விரிசல்கள் அப்படிங்கிறது வந்து பாதியாக குறைந்து மறுபடியும் வந்து ஒன்று சேர்வதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் நிறையவே இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏப்ரலுக்கு மேல. அதே போல உங்களோட ஜாதகத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரோக சத்துருவ ஸ்தானம்னு சொல்லுவோம். ராகு அப்படிங்கிறது மறையிறார் 6ஆம் இடத்துல, மறையறது அப்படின்னு நல்ல விஷயம் தான். கேது அப்படின்னு உங்களோட ஜாதகத்துல மறையதான் செய்யறாரு. 6, 8, 12 அப்படி மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மறைவு ஸ்தானத்துல அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருப்பது அப்படிங்கிறது நன்மையான விஷயத்த மட்டும்தான் வந்து செய்யும். அடுத்து வந்து உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க செஞ்சிருப்பீங்க. அவங்க ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான ஒர்க்காக தான் அதிகமாகவே இருக்கும். அதற்குள்ளான சரியான ரெகக்னைசேஷன் அப்படின்னு கிடைக்காமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது உங்கள் உழைப்பு கேட்ட பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக வந்து உணவு சம்மந்தமான விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நீங்கள் வந்து அன்வான்டாக வெளியில் சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. புதுசாக எந்த ஒரு ஃபுட்டும் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பாடு அப்படின்னு நீங்கள் கட்டிட்டு போகிறது நல்லது. அனாவசியமாக வெளியில் சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ராகு அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வரும்பொழுது பெரிய லெவலில் பிரச்சனை அப்படி விஷயம் நிச்சயமாக வரவே வராது. வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்கள் கூட ஒரு நபர் வந்து வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எங்கே போகிறதுனா தனியாகவே போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 12ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது வரும்பொழுது சரியான தூக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட ஜாதகத்திற்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கரனோட வீட்டில் வந்து கேது அப்படிங்கிறது வருவது அப்படின்னு அவ்வளோ ஒரு கடுமையான விஷயத்தையும் அவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா. உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை, நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்க. நடக்கக்கூடிய தசான அதனோ புத்தினோ அதனோ உங்களோட ஜாதகத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ராகு கேதுனால உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படி விஷயம் உங்களுக்கு வராது. இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும். உங்களோட ஜாதகத்தில் ராகு தசை அப்படி விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ராகு புத்தி அப்படி விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் அப்படி விஷயம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி தசையாக இருந்தால் உங்களுக்கு வந்து யோக தசை அப்படின்னே சொல்லலாம். சனி அப்படின்னு அவ்வளோ ஒரு நெகட்டிவான விஷயத்தை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்கு செய்ய மாட்டார். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு சனி தசை அப்படி விஷயம் வருமானு கேட்டால் சனி புத்தியாக வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி விஷயம் நிறைய பேருக்கு வந்து சனி புத்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து அந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா சனியோட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்துடும் புரியுதுங்களா. இப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேது தசையாக இருந்தால் நிறைய பேருக்கு வந்து கேது தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேது தசை அப்படிங்கிற விஷயம் நடக்கும்பொழுது அது வந்து சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். வேலை அப்படிங்கிற விஷயம் இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேலையை விட்டு வேற வேலை புதுசாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக வேலையை விட்டு வராதிங்க. கம்பெனியில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட முடிஞ்சவங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்குண்டான முயற்சி வந்து நீங்கள் செய்யுங்க. நீங்களா வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வேலை உடனே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். புது நபர், புது மனிதர்கள், புது வேலை அப்படிங்கிற மாதிரி உங்களோட அட்மாஸ்பியரை டோட்டலாக வந்து மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துலேயே ஸ்டிக் பண்ணுறதுக்குண்டான முயற்சி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து கேது தசை அப்படிங்கிற விஷயம் நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். இப்போ சுக்கர தசை அப்படி விஷயம் உங்கள் ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிக்கலாம். சுக்கர தசை அப்படிங்கிற யோக தசை அப்படிங்கிறதே சொல்லலாம். கல்யாணம் அப்படி விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உறவு முறை அப்படி விஷயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மனைவி மூலியமாக லாபம் அப்படி விஷயம் ஜாதகத்தில் இருக்குது. புதுசாக வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிற இருக்குது. பெண்களாக இருந்தீங்கன்னா நகை அப்படிங்கிற விஷயம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிறது வந்து அமைவதற்குண்டான சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இப்போ சுக்கரன் அப்படின்னு உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி அப்படிங்கிற
இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சுபவிரயங்கள் அப்படின் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இருக்கிற இடத்துல தூரமாக போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பிஹெச்டி அப்படிங்கிறத செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூட உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது இந்த காலகட்டத்தில். கரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக பண்ணீங்கன்னா கட்டாயம் மெரிட்லேயே வந்து பாஸ் பண்ணி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சியை, அதாவது உங்களோட பொட்டென்ஷியல் என்னமோ அதை வந்து முழுமையாக கொடுங்க, அது வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நடக்கக்கூடிய தசை, நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருமே தவிர மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ வந்து மேஷ ராசியில் எந்த கிரகம் இருந்தால் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களோட ஜாதகத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் அப்படிங்கிறவர் இருந்தால் உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின் விஷயம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதே போல் துலாத்தில் வந்து சுக்கரன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பாதிப்பு அப்படின் விஷயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த இரண்டு கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகம் இருந்தாலும் பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வந்து கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிற மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 500-600 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் இமெயிலும் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962410058. நன்றி, வணக்கம்.